ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சைட் டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைட் டிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப்பை நம்ம பாருங்கள். இப்போ வாங்க இந்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிட்டு. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா 2-3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, மரமல்லிலாம் வதங்கினதும் இதில் தக்காளி பழம் 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பீக்கங்காய், 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். பீக்கங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மூணும் ஒரே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நான் சாம்பார் பொடி தாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது தேவைக்கேற்ப உப்பு, கல் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தக்காளியிலையும் தண்ணி விடும், பீக்கங்காவிலையும் தண்ணி விடும், இதுவே போதுமான அளவில் இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா 6-7 நிமிஷம் போல் வதங்கி வரட்டங்க. இடையில் கலந்து விடணுங்க. இப்போ 7 நிமிஷம் போல் நல்லா காய்கறியை வதக்கி எடுத்துருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சூடாக இருக்கும்போது பருப்பு சட்டியில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை பருப்பு சட்டியில் உங்ககிட்ட கடையிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக 1 கொத்து அளவுக்கு வாசனைக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா 2-3 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு கடையில் சேர்த்துக்கலாங்க. நான் சட்டியில் தாங்க கடைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க கடைஞ்சிருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் காய்கறி மஞ்சதும் மசியாத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த கடையில். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. நான் பருப்பு சட்டியில் கடைஞ்சேன் பார்த்தீங்களா, இந்த கடையில் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல் கடையில் கொதிக்க விட்டுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எத்தனை முறையில் நீங்கள் சைட் டிஷ் செஞ்சுருப்பீங்க. இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதோட பருப்பு சட்டியில் இது போல் கடைஞ்சி செய்து பாருங்கள். சுவையோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட சைட் டிஷ் நீங்கள் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.